ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள். ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆங்காங்கே சோத்தோரமாக அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், முன்னால் வந்து அமருங்க. முன்னால் நிறைய இடங்கள் இருக்குது, முன்னால் நிறைய இடங்கள் இருக்குது. சபையில் இப்படி ஆங்காங்கே அமர்வது அது சுன்னாவுக்கு முரணான ஒரு காரியம். முன்னால் நிறைய இடங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு வரிசையையும் முழுமையாக பூர்த்தி செய்த பிறகு அடுத்தடுத்த வரிசைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த சௌத்தோரமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யுங்க, முன்னால் வந்து உட்காருங்க, நிறைய இடம் இருக்குது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற வார ஜும்ஆ உரையிலே ஏகத்துவத்தை போதிக்கும் ஹஜ் பயணம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை குர்ஆன் சுன்னா ஒளியிலே நாம் அறிந்து கொண்டோம். ஹஜ்ஜினுடைய பயணத்தை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பக்கூடிய ஹாஜிகள் ஒன்றை கவனத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் ஹஜ்ஜிலே செய்த ஒவ்வொரு இடங்களிலும் செய்த அந்த இபாதத்துகள், ஒவ்வொரு இபாதத்தும், ஒவ்வொரு வணக்க வழிபாடும் ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை மையமாக கொண்டு சில செய்திகளை சொன்னோம். நீங்கள் தவாஃப் செய்தீர்கள், காபத்துல்லாவை மட்டும்தான் தவாஃப் செய்ய வேண்டும். கபறுகளையோ மரங்களையோ வேறு எதையும் தவாஃப் செய்யக்கூடாது. அதுபோன்று துல்ஹஜ் 10வது நாள் ஹாஜிகள் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு அமல் ஹதி, அதாவது அறுத்து பலியிடுதல். எப்படி அந்த துல்ஹஜ் 10வது நாளில் அல்லாவுக்காக அறுத்து பலியிடுகின்றார்களோ ஹாஜிகள், அதுபோன்று அல்லாவுக்கு மட்டும்தான் அவர்கள் அறுத்து பலியிட வேண்டும். கபறுகளுக்கோ அல்லது
இன்ன பிற ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காகவோ இன்ன பிற படைப்பினங்களுக்காக என்ன செய்யக்கூடாது, அறுத்து பலியிடுதல் கூடாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உமது இறைவனுக்கு தொழுது குர்பானியும் நிறைவேற்றுவீராக. இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எனது வாழ்வு, எனது மரணம், எனது தொழுகை, எனது அறுத்து பலியிடுதல் எல்லாமே அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே. எனவே ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற ஹாஜிகள் தங்களுடைய இல்லங்களுக்கு, தங்களுடைய ஊர்களுக்கு சென்ற பிறகு அடக்கஸ்தலங்களுக்கு அறுத்து பலியிடுதல் கூடாது, அடக்கஸ்தலங்களுக்கு நேர்ச்சை செய்வது கூடாது, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடாது. எப்படி அரஃபாவிலே, மினாவிலே, முஸ்தலிஃபாவிலே, ஜம்ராத்திலே, அதுபோன்று தவாஃபின் போது எப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தீர்களோ அதுபோன்று அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உதவி தேட வேண்டும் என்ற சில செய்திகளை உங்களுக்கு நாம் எடுத்து கூறினோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ஹஜ் செய்துவிட்டு அந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பக்கூடிய ஹாஜிகள் எப்படி திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய இதயங்கள் முழுக்க அல்லாஹின் மீது நேசம் கொண்டவர்களாக திரும்ப வேண்டும், இந்த மார்க்கத்தின் மீது நேசம் கொண்டவர்களாக அவர்கள் திரும்ப வேண்டும். எப்போதும் உள்ள வாழ்க்கை அல்லாமல் அவர்கள் ஹஜ் என்ற இந்த வணக்க வழிபாட்டிற்கு முன்பாக எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, சில நேரங்களில் தொழுகையில் அலட்சியமாக இருந்திருக்கலாம், குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக இருந்திருக்கலாம், ஜக்காத்தை நிறைவேற்றாதவர்களாக இருந்திருக்கலாம், வணக்க வழிபாடுகளில் அலட்சியமுடையவர்களாக இருந்திருக்கலாம், திக்ரு துஆக்களிலே அலட்சியமுடையவர்களாக இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் அல்லாமல் நல்ல பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கையை இந்த எனது ஹஜ் பயணத்திற்கு பிறகு நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்ற அந்த உறுதிமொழியோடு அந்த ஹஜ் பயணத்திலிருந்து அவர்கள் திரும்ப வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலம் தொய்யிபா, இந்த பூமியிலே உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஹலாலானவற்றை உண்ணுங்கள், நல்லவற்றை நீங்கள் உண்ணுங்கள். வலா தத்தபியு ஹுத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 172 வசனத்திலே, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உணவுகளில் நல்லவற்றை உண்ணுங்கள். வஷ்குருலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அவனையே நீங்கள் வணங்கி வழிபடுபவர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்திலிருந்து நல்லவற்றை உண்ணுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹு தஆலா தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மை அல்லாத எந்த ஒன்றையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே ஹஜ்ஜிலிருந்து திரும்பக்கூடிய ஹாஜிகள் மிக முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டியது தங்களுடைய வருமானம். இதற்கு முன்பாக எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம், சில நேரங்களில் வட்டி தொழிலில் ஈடுபட்டவர்களாக கூட இருந்திருக்கலாம், பேங்கோடு உள்ள தொடர்புடையவர்களாக இருந்திருக்கலாம். பேங்கோடு உள்ள தொடர்பு என்று சொன்னால், ஒன்றில் வட்டியை வாங்கக்கூடியவர்களாக அல்லது வட்டியை கொடுக்கக்கூடியவர்களாக ஏதோ ஒரு வகையில் வட்டியோடு தொடர்புடைய வாழ்க்கையுடையவர்களாக இருந்திருக்கலாம். இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பொருளாதாரம் எந்த வழியிலிருந்து வருகின்றது, அந்த பொருளாதாரம் நல்ல முறையிலே, நல்ல சம்பாத்தியமாக, நல்ல பொருளாதாரமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். காரணம், இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் சுத்தமானதை தான் ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற ஹாஜிகள் ஆழமாக தங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில்
வட்டி போன்ற தவறான தொடர்புடையவர்களாக இருந்தால், அல்லது ஹராமான பொருளீட்டல் அது போன்ற வகைகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடக்கூடியவர்களாக இருந்திருந்தால், அதிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக, அன்று பிறந்த பாலகனை போன்று ஹஜ்ஜும் மப்ரூர் லைஸ லஹு இல்லல் ஜன்னா, அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவனம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி சுவனம் என்று சொல்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்ப வருகின்றார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இது போன்ற பொருளாதார குற்றச்சாட்டுகளில் இருந்து, பொருளாதார மோசடிகளில் இருந்து, தவறான முறையில் பொருளீட்டல் செய்வதிலிருந்து எனது வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்ற அந்த உறுதிமொழியை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏன் தெரியுமா, நல்ல முறையிலே நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து ஹலாலான முறையிலே சம்பாதித்தால்தான் நமது மரணமும் நல்ல முறையிலே அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிகா தொய்யிபீன், நல்லவர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்ற வரும்போது யகூலூன், அவர்கள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உதுகுலுல் ஜன்னத்து பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் ஆட்சிய நல்லறங்களுக்காக சொர்க்கத்திலே நீங்கள் பிரவேசியுங்கள் என்று வாழ்த்து கூறியவர்களாக வானவர்கள் நல்ல முறையிலே உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே இந்த உலகத்திலே வாழும்போது பொருளாதாரத்தை ஹலாலான முறையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் நல்ல மரணம், அவர்கள்தான் சொர்க்கத்திலே நல்லபடியாக நுழைவார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வஸீகல் லதீன தக்கவு ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுதிஹத் அப்வாபுஹா وقال لهم خزنتها سلام عليكم طيبتم فادخلوها خالدين. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வை அஞ்சு நடந்தவர்கள் சொர்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படுவார்கள். அப்போது சொர்க்கத்திற்கு அருகே அவர்கள் வந்தவுடனேயே அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் சொல்வார்கள், அந்த ஃபுதிஹத் அபுவாபுஹா, அந்த வாசல்கள் திறக்கப்படும், அந்த வாசல்கள் திறக்கப்பட்டு وقال لهم خزنتها, சொர்க்கத்தின் காவலாளிகள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், இந்த உலகத்திலே தூய்மையான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மரணத்தின் போதும் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சொர்க்கத்திற்கு செல்லும் போதும் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த சொர்க்கத்திலே மனமிக்கவர்களாக நல்ல முறையில் நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்று சூரத்து ஜுமருனுடைய 73வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு இபாதத்திற்கு பிறகும் ஒரு மிகப்பெரிய நோக்கம், ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கின்றது. ஒவ்வொரு இபாதத்தை எடுத்து பாருங்கள், அன்றாடம் 5 நேர தொழுகையை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அந்த தொழுகையினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் போது, தொழுகை என்பது மானக்கேடானவற்றையும் தீமையானத்தையும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய நோக்கம் தக்குவா, இறையச்சமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா நோன்பை குறித்து என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று ஜக்காத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், ஜக்காத் அது மனிதனுடைய உள்ளங்களில் இருந்து கஞ்சத்தனத்தை விட்டும் கருமித்தனத்தை விட்டும் அவனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, அல்லாஹுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் சதக்காவை, தான தர்மங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். துத்தஹிருஹும் வதுஸக்கீஹிம், அவர்களை நீங்கள், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள். துத்தஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா வஸல்லு அலைஹிம், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுக்காக வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சக்கனுன் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம், உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கின்றான். அவர் ஜகாத்தின் மூலமாக
ஒருவனுடைய உள்ளத்திலிருந்து கருமித்தனம் கஞ்சத்தனம் அகற்றப்படுகின்றது. அந்த பொருளாதாரத்தின் மீதுள்ள அந்த ஆசை பேராசை அவனிடமிருந்து பிடுங்கப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய கோபத்தை அது தணிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ், இந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, இந்த ஹஜ் அது இறையச்சத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் ஹஜ்ஜுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற ஏற்பாடுகளிலேயே சிறந்தது இறையச்சம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டால் உங்களுடைய முன்னோர்கள் அல்லாஹுவை நினைவுகூர்ந்ததை போன்று நீங்களும் நினைவுகூறுங்கள், அல்லது அதை விட அதிகமாக அல்லாஹுவை நினைவுகூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே இந்த ஹஜ்ஜோடு நம்முடைய வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றி விடாது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், மரணம் வருகின்ற வரை உமது இறைவனை வணங்கி வழிபடுவீராக. நம்முடைய இபாதத்துகள், ஒரு முஸ்லிமனுடைய வணக்க வழிபாடுகள் என்பது அது ஒரு மாதத்தோடு முடிவடைந்து விடாது, அல்லது சில நாட்களோடு முடிவடைந்து விடாது. வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மரணம் வருகின்ற வரை உமது இறைவனை வணங்கி வழிபடுவீராக என்று அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை அதிகம் அதிகம் விக்ரு செய்யக்கூடியவர்களாக ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய ஹாஜிகள் இருக்க வேண்டும். அதிகம் அதிகம் அல்லாஹுவை விக்ரு செய்ய வேண்டும். எப்படி நீங்கள் அரஃபாவிலே அல்லாஹுவிடத்திலே துவா செய்தீர்களோ அதிகமாக, முஸ்தலிஃபாவிலே அல்லாஹுவை நினைவூர்ந்தீர்களோ, ஜமராத்திலே கல்லறையும் போது அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவை நினைவூர்ந்தீர்களோ, சஃபாவிலும் மர்வாவிலும் சஈ செய்யும் போது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று அல்லாஹுவை நீங்கள் திக்ர் செய்தீர்களோ, நினைவூர்ந்தீர்களோ, அதுபோன்று அதிகம் அதிகம் ஹஜ்ஜினுடைய வாழ்க்கைக்கு பிறகு, ஹஜ் என்ற இந்த இபாதத்தை நிறைவேற்றிய பிறகு அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைவுறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இதைத்தான் அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைவுகூருங்கள் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபைதா கலைத்தும் மின் அரஃபாத்தின், அரஃபாவிலிருந்து நீங்கள் திரும்பும் போது, ஃபதுகுருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம், அந்த மஷ்அரில் ஹராமிலே அல்லாஹுவை நீங்கள் என்ன செய்யுங்கள், நினைவுகூருங்கள். வதுகுருஹு கமா ஹதாக்கும் இன் குன்தும் மின் கபிலிஹி லமினல் வாலீன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக அல்லாஹுவை நீங்கள் நினைவுகூருங்கள் என்று ஒவ்வொரு இபாதத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய கிரிகைகளின் போது இந்த அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்ற இந்த இபாதத்தை வலியுறுத்தி சொல்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, திக்ர் என்பது அவன் ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், சஹீஹுல் புகாரியை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு போர்க்களத்திலே வெற்றி ஒரு சமூகத்திற்கு கிடைத்ததே இந்த திக்ரின் மூலமாகத்தான். அவர்களுடைய ஆயுதம் தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த தக்பீரும் தஹ்லீலும் தஸ்பீஹும் இதுதான் அவர்களுடைய ஆயுதமாக இருந்தது, இதுதான் அவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்தது என்று சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போதும் லா தசாலு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, எப்போதும் அல்லாஹுவை நினைவுகூர்ந்த வண்ணம் நமது நாவுகள் நனைந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ இந்த ஹாஜிகள், மிக முக்கியமாக ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய ஹாஜிகள், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவுகூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், அல்லாஹுவை நினைவுகூறுவதன் மூலமாகத்தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைகின்றது. ஒவ்வொரு இபாதத்து ஜும்மாவுடைய இந்த தொழுகைக்கு பிறகு அல்லாஹு ஃபைதா குலியத்து ஸலாத்து ஃபன்தஷுரு ஃபில் அர்து வபதஹு மின் ஃபளிலில்லாஹ் வதுக்குருல்லாஹ கதீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹுவை அதிகமாக நினைவுகூறுங்கள். ஒவ்வொரு இபாதத்திற்கு பிறகும் விக்ரை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்ற நிறைய ذكرகளை நமக்கு கட்டு தருகின்றார்கள். اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد, நிறைய ذكرகள்,
அப்போ ஒவ்வொரு இபாதத்திற்கு பிறகும் திக்ருகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு கட்டுத்தருகின்றார்கள். இந்த திக்ருகளை செய்யக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துக்ருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவுகூரக்கூடியவர்களாக ஈமான் கொண்டவர்களை நீங்கள் ஆகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவுகூரக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மகத்தான மன்னிப்பையும் நற்கூலியையும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹுவை குறைவாக திக்ரு செய்வார்கள் என்றால் முனாஃபிக்குகள் தான் அல்லாஹுவை குறைவாக திக்ரு செய்வார்கள். அல்லாஹுவை திக்ரு செய்வதிலே அலட்சியம் செய்பவர்கள் யார் என்றால் யாருடைய உள்ளத்திலே நிஃபாக் நயவஞ்சகத்தன்மை இருக்கின்றதோ அவர்கள்தான் அல்லாஹுவை குறைவாக திக்ரு செய்வார்கள். எனவே இந்த ஹஜ் என்ற புனிதமான இபாதத்தை நிறைவேற்றிய ஹாஜிகள் அனைவரும் இந்த திக்ரை காலையிலே ஓதக்கூடிய திக்ருகள், மாலையிலே ஓதக்கூடிய திக்ருகள், இரவிலே தூங்கும் போது ஓதுகின்ற திக்ருகள், இப்படி எந்தெந்த இடங்களிலெல்லாம் அல்லாஹுவை நினைவுகூறுவதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த திக்ருகளை செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ஹஜ்ஜிலிருந்து திரும்புகின்ற ஹாஜிகள் அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்த வேண்டும். 30 லட்சம் மக்கள் செய்கின்ற இபாதத், 10 லட்சம் மக்கள் செய்யக்கூடிய இபாதத்தாக இந்த வருடத்தினுடைய ஹஜ் மாறியது. இந்த 10 லட்சம் மக்களில் என்னையும் ஒருவனாக இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தானே. கோடான கோடி மக்கள் இந்த கஅபத்துல்லாவுக்கு வர வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஏக்கங்கள் உடையவர்களாக இருக்கும் நிலையில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்தானே என்பதற்காக அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். லைன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தினால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அவன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தருவான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுபோன்று வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். எப்போதும் போன்று அல்லாமல் ஹஜ்ஜுக்கு முன்னால் எந்த ஒரு நிலையோ அந்த நிலை அல்லாமல், ஹஜ்ஜுக்கு முன்னால ஜகாத் கொடுக்காதவர்களாக இருந்திருக்கலாம், ஹஜ்ஜுக்கு முன்னால தொழுகை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், அப்படியே இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுக்கு பிறகு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், ஒரு சமூகம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமூகத்தினுடைய நிலையையும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். எனவே நிறைய மக்கள் ஹஜ் செய்வதிலே ஆர்வம் காட்டுவார்கள், ஆனால் ஜகாத்து கொடுப்பதில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் இல்லாதவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அப்படியல்ல, ஹஜ் செய்வதில் எந்த செல்வத்தை செலவு செய்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்களோ அதுபோன்று ஜகாத் என்ற இந்த கடமையையும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜிலே நீங்கள் கண்ட ஒரு மிகப்பெரிய காட்சி தான் சகோதரத்துவம். யோசித்து பாருங்கள், 10 லட்சம் மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம், பல நாட்டு மக்கள், பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள், பல நிறத்தை உடைய மக்கள், எல்லா மக்களுக்கு மத்தியில ஒரு ஈமானிய சகோதரத்துவம் வெளிப்பட்டதா இல்லையா? இந்த ஈமானிய சகோதரத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் என்ன செய்ய வேண்டும், பிரதிபலிக்கணும், அப்படி பிரதிபலிக்க வேண்டும். அப்படியான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சலஃபு சாலிஹைங்கள் சொல்வார்கள், அதாவது ஒரு நல்ல அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், அந்த நல்ல அமலுக்கு பிறகு நல்ல அமல்கள் செய்வதில் அவனுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக வேண்டும். யார் யாருடைய நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த நல்ல அமல்கள் செய்ததற்கு பிறகு, ஒரு நல்ல இபாதத்தை செய்ததற்கு பிறகு நல்லமல்களில் செய்வதில் அவனுக்கு ஆர்வம் அதிகமாக வேண்டும். யாருக்கு அப்படி ஆர்வம் அதிகமாகின்றதோ அவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கான அடையாளமாக சலஃபு சாலிஹீன்கள் சொல்கின்ற செய்தியை நாம் செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று ஹஜ்ஜிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை முழுமையாக நாம் பின்பற்றினோம். அப்படித்தானா இல்லையா? துல்ஹஜ் 8வது நாள் மினாவிலே தங்க வேண்டும், மினாவிலே தங்கினோம்.
துல்ஹஜ் 9வது நாள் அரஃபாவிற்கு வர வேண்டும், அரஃபாவிற்கு வந்தோம். துல்ஹஜ் 10வது நாள் இன்னென்ன இபாதத்துகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றினோம். துல்ஹஜ் 11, 12, 13 ஜமராத்திலே கல்லடிக்க வேண்டும், மினாவிலே தங்க வேண்டும். அல்லாஹுடைய தூதரவர்கள் இப்படித்தான் செய்தார்கள், அப்படித்தான் நாம் செய்தோம் என்ற அடிப்படையில் இந்த ஹஜ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும். ஹுது அன்னி மனாசிக்ககும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்களா இல்லையா? ஹஜ்ஜை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோன்றுதான் எல்லா இபாதத்துகளும், அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வரைத்த அந்த வரம்புகளை மீறாமல், ஏவல் விளக்கல்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த ஒரு மனோபக்குவத்தை இந்த ஹஜ்ஜுடைய பயணம் நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹுடத்திலே கேட்டீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தந்தான். அல்லாஹுடைய நியமத்துகளை நீங்கள் என்ன நினைத்தால் அதை எண்ணிவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒவ்வொருவரும் இந்த முறை ஹஜ்ஜை செய்தவர்கள் எத்தனை முறை பிரார்த்தனை செய்திருப்பீர்கள், எப்படியாவது இந்த வருடத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட வேண்டும், இந்த சவுதி அரேபியாவிலே அதற்கு பிறகு அடுத்த வருடங்கள் நாம் இருப்போமா இருக்க மாட்டாமோ, அந்த நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் கலவரமாக இருக்குது, எப்படியாவது இந்த முறை ஹஜ்ஜை நிறைவேற்றிவிடும், எவ்வளவு பிரார்த்தனை செய்திருப்பீர்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றான். எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை உடையவர்களாக, ஹஜ்ஜுடைய பயணம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திய பயணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி எனது ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வசனத்தை பற்றி கேட்கின்றார்கள். அந்த வசனம் என்ன அப்படின்னா, வல்லதீன யூதூனமா அதௌ வகுலூபுஹும் வஜில்லா, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தங்களால் இயன்ற அளவுக்கு செலவு செய்வார்கள், ஆனாலும் வகுலூபுஹும் வஜில்லா, அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியதாக இருக்கும் என்ற பொருளுடைய ஒரு வசனம். இதை பற்றி ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். அஹமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர், அவர்கள் மதுபானம் அருந்தக்கூடியவர்களா, ஒயஸ்ரிகூன் அல்லது திருடக்கூடியவர்களா, ஏன் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை நினைத்து நல்லறங்கள் செய்த பிறகும் கூட அல்லாஹுவை நினைத்து பயந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த வசனத்தை குறித்து அன்னை ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யா பின்த சித்திக், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளே, அப்படி அல்ல, வலாகின்னஹுமுல்லதீன யஸூமூன், அவர்கள் நோன்பு நோற்றவர்கள், வயுஸல்லூன் தொழுதவர்கள், வயத்தசத்தகூன் தர்மம் செய்தவர்கள், வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும், அவர்களிடத்திலிருந்து இந்த நல்லமல்களை எங்கே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்று பயப்படக்கூடியவர்கள். சுபஹானல்லாஹ். அப்ப எனவே எந்த ஒரு நல்லமலை செய்தாலும், தொழுதாலும், நோன்பு நோட்டாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ் செய்தாலும், இதை அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பேரார்வம் இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும், ஏக்கம் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களிடமிருந்து அல்லாஹ் எங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள். உலாய்க்க இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றார், அல்லதீன யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மையான விஷயங்களிலே போட்டி போடக்கூடியவர்கள், வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் இந்த அனைத்து விதமான நல்ல காரியங்களிலும் விரைவாக முந்தி செல்லக்கூடியவர்கள், போட்டி போடக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை திருமதியிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான், வலா தகூனு கல்லத்தி நக்வத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா, ஒரு பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அந்த பெண்
ஒரு நூலை நல்ல முறையிலே அவள் நன்கு முறுக்கேறி அதை நூற்று நன்கு முறுக்கேறிய பிறகு துண்டு துண்டாக அதை முறித்து விட்டாள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை செலவு செய்து மிகவும் சிரமப்பட்டு இந்த இபாதத்தை செய்து நூலை நூற்று அதை துண்டு துண்டாக முறித்த நறுக்கிய அந்த பெண்ணை போன்று இந்த இபாதத்திற்குரிய பிரதிபலன்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, மல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், அன் தஊத ஜாஹிதன் ஃபி துன்யா, நீங்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பும்போது ஜாஹிதன் ஃபி துன்யா, உலக பற்றற்ற தன்மையோடு திரும்புதல், அதுபோன்று ராகிபன் ஃபில் ஆகிரா, மறுமையின் மீது பேராசை உடையவர்களாக திரும்புதல். யோசித்து பாருங்கள், மினாவில் துல்ஹஜ் 8 மினாவிலே ஹஜ்ஜினுடைய கிரியைகளில் நுழைகின்ற போது இரண்டு ஆடைகளை தவிர வேறு என்ன அணிந்து கொண்டோம்? இரண்டு ஆடைகள், ஒரு மேலாடை ஒரு கீழாடை, உள்ளாடை கூட கிடையாது. அரஃபாவிலே வெறுமனையாக நாம் எந்த பொருளா எந்த ஒன்றையும் சுமக்காதவர்களாக, எந்த ஒன்றையும் துஆவுடைய புத்தகங்களை தவிர கைபேசியை தவிர வேறு எதுவுமே நம்மிடத்திலே இல்லை. இரண்டு ஆடைகளோடு அரஃபாவிற்கு சென்றோம். முஸ்தலிஃபாவிலே இரவிலே அந்த வெட்ட வெளியிலே நாம் படுத்துக்கொண்டோம் இல்லையா? அப்போ முஸ்தலிஃபாவிலே ஒரு அந்நியனை போன்று, ஒரு வழிப்போக்கனை போன்று, ஒரு பயணியை போன்று ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம். அதுபோன்று இந்த ஹஜ்ஜினுடைய நாட்களில் எல்லாம் அப்படித்தான் ஒரு பயணியை போன்று இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்பீர்கள். அதுபோன்று தான் இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அன் தஊத ஜாஹிதன் ஃபி துன்யா, உலக பற்றற்ற தன்மையோடு திரும்புதல், வராகிபன் ஃபில் ஆகிரா, மறுமையின் மீதுள்ள ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும், அல்லாஹுவை சந்திக்க இருக்கின்றோம் என்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று இமாம் ஹசன் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜும் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஹஜ்ஜாக, அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பக்கூடிய மக்களாக, இனிமேல் அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஹஜ்ஜாக இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் நிறைய நீங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். சுபஹானல்லாஹ், ஹஜ்ஜிலே சில குழுமங்களிலே நாம் இருக்கின்றோம். அந்த குழுமங்களில் அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியாதவர்களாக மக்கள் இபாதத்துகளை செய்வதற்கு வருகின்றார்கள். அதுபோன்று வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளும் தவறான முறையில் வழி நடத்துகின்றார்கள். எதெல்லாம் ஹஜ்ஜிலே காணப்படுகின்ற தவறுகளாக இருக்கின்றதோ அந்த தவறுகளை எல்லாம் இபாதத்துகளாக மக்களுக்கு சொல்லி தவறான முறையில் என்ன செய்கிறாங்க, ஹாஜிகளை வழி நடத்துகின்றார்கள். இதையெல்லாம் கண்கூடாக பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தை அதன் துறை சார்ந்த மக்களிடமிருந்து கற்று, இன்னும் நிறைய மக்கள் இன்னைக்கு பார்க்குறோம் சுபஹானல்லாஹ், பெரிய விஷயங்களை எல்லாம் சர்ச்சை செய்கின்றார்கள், ஆனால் எந்த விதமான அறிவும் இல்லாமல். அதனால தான் அல்லாஹு தஆலா வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், எந்தவித எதை பற்றி உங்களுக்கு ஞானம் இல்லையோ அதிலே நீங்கள் தலையிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நிச்சயமாக பார்வை, உங்களுடைய கேள்விப்புலன், உங்களுடைய இதயம் ஒவ்வொன்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க அறிவில்லாமல் மார்க்க விஷயங்களில் தலையிட வேண்டாம், சர்ச்சை செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். மார்க்கத்தை அடிப்படைகளில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாக்கியத்தை, அந்த அந்த ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம், வளர்த்து கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.